இந்த உலகிலேயே கலப்படம் இல்லாதது தாய்ப்பால்தான். ஆனால் அந்த தாய்ப்பாலிலும் தற்போது பிளாஸ்டிக் கலந்திருப்பதாக இத்தாலியைச் சேர்ந்த சுகாதாரத்துறை நிபுணர்கள் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. குழந்தையின் புத்தி கூர்மையை உயர்த்துவதற்கும் குழந்தைகளுக்கான ஒரே ஊட்டச்சத்தாகவும் இருப்பது தாய்ப்பால். தாய்க்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியம் மேம்படுவதோடு குழந்தைகள் பல்வேறு நோய் தாக்குதலில் இருந்து விடுபட தாய்ப்பால் முக்கிய பங்காற்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தாய்ப்பாலின் தரம் தொடர்பாக இத்தாலியில் சுகாதாரத்துறை நிபுணர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் தாய்ப்பாலில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. குழந்தை பெற்றெடுத்து ஒரு வாரத்தை கடந்த 34 தாய்மார்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த ஆராய்ச்சியின் போது 75% தாய்ப்பாலில் 5 மில்லிமீட்டர் நீளத்துக்குள் இருக்கும் சிறிய வகையிலான பிளாஸ்டிக் தூசி இருப்பது தெரிய வந்துள்ளது. இது பற்றி விரிவான ஆராய்ச்சி தேவை என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆராய்ச்சியில் பங்கெடுத்த தாய்மார்கள் பிளாஸ்டிக் பொட்டலங்களில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடுவது போன்ற பழக்கமுடையவர்கள் என்பது தெரிந்தது. நமது அன்றாட பயன்பாடுகளில் கலந்துவிட்ட வாழ்க்கையின் ஒரு அங்கம் போல மாறிவிட்ட பிளாஸ்டிக்கை 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒருவர் சராசரியாக 11 கிலோ என்ற அளவில் பயன்படுத்துகிறோம். இதனை முழுமையாக தவிர்க்க முடியாவிட்டாலும் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட உணவு, குளிர்பானங்களை கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்ப்பதோடு கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளனர் ஆராய்ச்சியாளர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.